ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்குற டாபிக் எதுனா, நேற்று நம்ம பேசுனதனுடைய கண்டினியூட்டி தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வழக்கத்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா, நல்ல காஸ்ட்லியான 30, 40, 50,000 ருபீஸ் மதிப்புள்ள செல்ஃபோன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கவனக்குறைவாலேயோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம கையை விட்டு போயிருக்கிறவங்களேன், மிஸ் ஆயிரும் இல்லை திருடப்பட்டுரும், இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து இந்த ஃபோனை வந்து எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணோம்னா நம்ம கைக்கு வந்து திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தில் வந்து நமக்கு ஒரு பெரிய அனுபவம் இருக்குது. இந்த அனுபவத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஃபோன் வந்து மிஸ்ஸிங் ஆகி ஒரு 85 days கழித்து இந்த ஃபோன் வந்து என்ன பொசிஷன், என்ன குவாலிட்டியாக இருந்தோ அதே குவாலிட்டியில் கொஞ்சம் கூட பிசகாமல் என் கைக்கு வந்து 85 days கழித்து என் கைக்கு கிடைத்தது. அதனுடைய ஒரு பெரிய அனுபவத்தை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இதை வந்து பின்னாட்களில் உங்களுக்கு தேவைப்பட்டால், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டால் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸ்கிப் ஆகாமல் பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும், ரைட்டுங்களா? என்னோடய ஃபோன் வந்து என்னுடைய பாக்கெட்டில் இருந்து நான் நடந்து போகும்போது என்ன செய்யுது, சம்படியால் அது திருடப்பட்டதுன்னு வைங்களேன். அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறேன், நான் அது பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், ஐயா இந்த மாதிரி வந்து என்னுடைய ஃபோன் வந்து மிஸ் ஆயிடுச்சு, என்ன கண்டுபிடிச்சி கொடுக்குமாறு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லும்போது, அவர் சில நண்பர்கள், போலீஸ் நண்பர்கள், ரிலேட்டிவ்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணும்போது அவங்க ஒரு சில சஜஷன் சொல்கிறாங்க. அதன் பிரகாரம் நான் அணுகும்போது சிஎஸ்ஆர் காப்பி போட்டு எனக்கு ரசீது கொடுக்குறாங்க. அந்த சிஎஸ்ஆர் காப்பி போட்டு ரசீது கொடுத்தோன்னே என்ன நடக்கும்னா, அதாவது வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அந்த சிஎஸ்ஆர் காப்பி ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்னோட மொபைல் ஃபோனோட IMEI நம்பர், இந்த நம்பரை வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து லாக்இன் பண்ணி அதை அப்படியே வந்து சைபர் கிரைமுக்கு பாஸ் பண்ணுறாங்க. சைபர் கிரைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மொபைல் ஃபோனுக்குன்னு கொடுத்த நம்பர் இருக்குல்ல, IMEI நம்பர், இந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு இந்த நம்பரை அப்படியே வந்து செர்வரில் கனெக்ட் பண்ணி அங்கே வந்து லாக்இன் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணும்போது இது வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதாவது இந்த IMEI நம்பரை வச்சு சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. சர்ச் பண்ணி நெட்ஒர்க், அதாவது செர்வரில் கனெக்ட் பண்ணியிருக்கும்போது, சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்றைக்கையாவது ஒரு நாள் ஒரு ஃபோன் மிஸ் ஆனால், ஒரு 25 days ஆர் 10 days ஆர் 30 days ஆர் 40 days 80 days, இந்த டேஸ் கழித்து இந்த ஃபோன் வந்து ஒருத்தர் கையிலேருந்து இன்னொரு ஆள் கைக்கு மாறும்போது அதில் வந்து அவர் சிம் கார்டை பிளக்இன் பண்ணினதும் இந்த IMEI நம்பருக்கு வந்து அந்த என்ன சிம் கார்டு நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வந்து அதில் வந்து டிஸ்பிளே ஆயிடுது. டிஸ்பிளே ஆன உடனே இவர் சிம் கார்டு வாங்குவதற்கு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஐடி கொடுத்துருக்காருல, ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்துருக்காருல, அது எல்லாமே வந்து அதில் வந்துடும். அப்போ அந்த சிம் கார்டில் உள்ள அந்த சிம் நம்பர், அந்த அட்ரஸை வந்து இந்த சைபர் கிரைமில் உள்ள ஸ்பெஷல் டீம் வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்கள ரெக்கவர் பண்ணி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்குது. பார்த்து அந்த அவங்ககிட்டருந்து அந்த ஃபோனை ரெக்கவர் பண்ணி அப்படியே கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிடுது. அங்கே போயிட்டு நான் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு மறுபடியும் யாரெல்லாம் வந்து ஃபோனை மிஸ் பண்ணியிருக்காங்க, தொலைந்து விட்டது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி உங்கள் ஃபோனை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு கால் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஃபோனை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள், இது எளிய விஷயங்கள். இந்த விஷயங்கள் மூலமாக நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் போனீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக இதை நீங்கள் கரெக்டான ரூட்டில் கொண்டு போய் அதை வந்து நீங்கள் அந்த ரூட்டில் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் ஃபோனை வந்து கண்டிப்பான முறையில் மேக்ஸிமம் ஒரு 100 days, அதிகபட்சமாக 100 days உங்களால் ஃபோனை வந்து திருட்டு போன உங்களுடைய செல்ஃபோனை உங்களால் ரெக்கவர் பண்ண முடியும். இந்த விஷயத்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.